அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நாங்கள் இந்த ரெசிபி ஆகிட்டு சும்மா யூஸ்ஃபுல்லாகிட்டுள்ள எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிட எங்கே அல்லாண்டு ஈஸி ஆகிட்டு ஆக்கிட எங்கே நல்ல டேஸ்டி ஆகிட்டுள்ள லேஹ ஆகிட்டு. அப்போ நாங்கள் இன்று மெத்தட லேஹ எங்கே ஆக்கிடேன்ட்டு நோக்கா. இது நாங்கள் முது நம்பலா, கழுத்து நம்பலா, பெத்தங்கு பின்ன ஹேர் ஃபால் எல்லாம் ஆகிடங்கு நல்ல மருந்தாயிட்டுக்குடு. வெள்ளியங்கு மாத்திரம் இல்லான்ட்டு மக்கங்கும் சும்மா இஷ்டம். இது கைப்பை ஒரு தெல்லிக்கு இல்லை சக்கரையிலெல்லாம் இட்டுட்டு சந்த ஆக்கிடுறது கொண்டுட்டு ஒரு தெல்லும் கைப்பை அவல. அப்போ நாங்கள் மெத்தடலாக எங்கே ஆக்கிடேன்ட்டு நோக்க வரும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மெத்தை எடுத்துடணும். ஒரு கப் எடுத்துற மெத்த எடுத்துன்றோம். நாங்கள் விட சின்னங்க 100 கிராம் எடுத்துற மெத்த எடுத்துன்றா. இ மெத்தடு தண்ணி பீத்திட்டு சந்த 3-4 வட்டை கல்கிட்டு எடுத்துட்டு ஓவர் நைட்டு நனைச்சிட்டு வரும். இப்போ நாங்கள் இல்லை மெத்த இது நனைச்சிட்டு டாயிடு. இதில் நாங்கள் இன்னும் குக்கரில் வேப்பாட்டணும். இதில் நாங்கள் குக்கருக்கு எல்லாத்தையும் இட்டு கொடுத்துட்டோம். இக்கு நாங்கள் நனைச்சிட்டு தண்ணி கல்கிட்டுக்கிறல்ல அதே தண்ணிடு ஒரு தெல்லு பீத்தணும். ஒரு 1/2 கப் எடுத்துகிற தண்ணி பீத்திங்க மை 1/2 கப் எடுத்துகிற தண்ணி பீத்திட்டு ஒரு 3-4 விசில் அப்படி எடுத்தாலும் குக்காக்கிட்டு எடுக்கணும். நோக்கொரு இதுக்கு நாங்கள் பின்ன தண்ணி பீத்திட்டால் பின்ன தெல் மஞ்சள் பொடி இடங்க மறக்கண்டா. தெல் மஞ்சள் பொடி இட்டுட்டு லிட்டு க்ளோஸ் ஆக்கிட்டு 3-4 விசில் குக்காக்கொரும். இப்போ நோக்கொரு இது ஆகிடும். நாங்கள் அது வெந்துட்டு கிட்டிடு நோக்கொரும். பின்ன ஊட நான் பால் எடுத்துன்ற தேங்கிட பால் 1.5 கடி தேங்கிட பால் எடுத்துன்ற. ஒன்றும் ஃபஸ்ட்டு பால் எடுத்துன்ற தண்ணி பீத்தான்ட்டு பியூராயது. இன்னொன்றும் செகண்ட் பால் எடுத்துன்ற தெல் தண்ணி பீத்தியது. பின்ன நாங்கள் இது மெத்த வெந்ததுண்டல்லே அது சப்பையில் பின்ன அதில் மிக்ஸி கிட்டு கொடுக்கணும். பின்னாய்க்கு செகண்ட் பால் உண்டல்லே அது தெல்லிட்டு இங்கே கிரைண்ட் ஆக்கிட்டு எடுக்கணும். அங்கே எல்லா மெத்தடையும் கிரைண்ட் ஆக்கிட்டு எடுத்துட்டு நோக்கொரு பவுல் கிட்டு கொடுத்தோம்ல. நாங்கள் எல்லா மெத்தம் கிரைண்ட் ஆக்கிட்டு ஆகிடுச்சு. அந்த ஃபைன் பேஸ்ட் ஆக்கணுங்க. பின்ன உடனேங்க 3 கப்பு சர்க்கரை எடுத்துன்றா. உட மெஷர்மெண்ட் எங்கே வச்சுருந்தீங்க 100 கிராம்ஸு மெத்தைக்கு 1/2 கிலோ சர்க்கரை இடணும். அப்போ நாங்கள் மெத்தை எந்த கைக்கான்ட்டு நல்ல ஒரு மதுராயிட்டு வண்டு ஐக்கு வேணாயிட்டு விட நாங்கள் 100 கிராமுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துன்றேன். இப்போ விட நாங்கள் இது பொடியாக்க சர்க்கரை எடுத்துன்றேன் வேக கலங்கடுன்ட்டு. பின்ன ஐக்கு நாங்கள் 1/2 கப்பு தண்ணி வீத்தணும். 1/2 கப்பு தண்ணி வீத்திட்டு சந்த மெல்ட் ஆகணும். சர்க்கரை எல்லாம் சந்த மெல்ட் ஆகிட்டு கிட்டோம் நாங்கள். இங்கத்தில் மருந்தெல்லாம் ஆக்கும்போ நாங்கள் ப்ரௌன் சர்க்கரையுமே எடுத்துடணும். இதில் ஜாஸ்தி அயன் கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இப்போ இது நாங்கள் இது இங்கே எல்லாம் மெல்ட் ஆகட்டு. அத்தனை நேரம் நாங்கள் ஒரு பனாலை வைக்கா. இப்பனாலைக்கு நாங்கள் பேனுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துற நெய் இட்டு கொடுத்தோம்லாம். ஒரு தெல்ல நெய் சூடாகிட்டு கிட்டோம்போ இக்கு நாங்கள் தேங்கிட பால் அரைச்சி பிச்ச மெத்த உண்டல்லே அதில் நாங்கள் இட்டு கொடுக்கணும். மெல்ல மெல்ல இட்டு கொடுக்கறோம். இல்லைங்க சூடாயிட்டு மேலுக்கு தெரிச்சு போன்ற சான்சஸ் இக்கடு. இட்டுட்டு ஒருக்கா நெய் டொட்டிக்க சந்தை மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம். நாங்கள் இது நெய்யில் ஒரு தெல் சந்தை வெந்துட்டு கிட்டணும். நாங்கள் பின்ன ப்ரொசீஜர் ஆக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆக்கணும். நாங்களே மெத்தைப்பா நல்ல வெந்துரு நெய் ரொட்டிக்கு. அங்கே நாங்களே சர்க்கரை மெல்ட் ஆகிடு. சர்க்கரைடேன்னு இப்போ நாங்கள் இதுக்கு ஆட் ஆக்கி கொடுக்கா. ஆட் ஆக்கி கொடுக்கும்போது அரைச்சிட்டு ஆட் ஆக்கறோம். எந்த சந்தைங்க கொரிய கலங்காத்து சர்க்கரை எல்லாம் இக்குடு ஐக்கு வேணாயிட்டு. பின்ன நாங்கள் இதில் சந்தை மிக்ஸ் ஆக்கணும் சர்க்கரை ரொட்டிக்க. அல்லான்ட்டு காட்டாம் இந்த இன்னெங்கு சர்க்கரையில் எல்லாம் போயிட்டு கிட்டு அதுக்கு வேணாயிட்டு அரிக்கணுங்க சர்க்கரை இடம்போ. சர்க்கரை இட்டுட்டாயிட்டு நாங்கள் டேஸ்ட்டுக்கு போயினா எத்தனை தெல் உப்பிடா. சர்க்கரை இட்டு டைல் பின்ன உண்டல்லே தெல் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சந்தா மிக்ஸ் ஆக்கணுங்க. நாங்கள் சர்க்கரை மெத்தெல்லாம் ஒரே போல் நல்ல மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயோ பண்ணுறது. நாங்கள் 10 மினிட்ஸு இங்கன்னே சந்தா ஸ்டிர்ரா கியூபேனும் கையால் புடோக்தீரா. இது இங்கே ஆகும்போது ஜாகிரத்தில் தூரம் நின்றுட்டு சந்தை மிக்ஸ் ஆக்கறோம். இல்லைங்க அது மேலுக்கு தெரிச்சு போண்டு. இது பெண் மக்கள் லவ் தின்னுங்க ஆக்கி கொடுக்கறோம். ஆக்கி கொடுத்தீங்க இதில் செம்ம பெனிஃபிட்ஸ் உண்டு.
இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் ஆக்க ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 10 minutes ஆகிடு. ஈ கன்சிஸ்டன்சில் இங்கே நிறுத்தும்போது நாங்கள் முப்பாட்டை எடுத்து வச்சு செகண்ட் பால் உண்டல்லே அதில் நாங்கள் இதுக்கு பீத்தி கொடுக்கணும். பீத்திட்டு சந்தா மிக்ஸ் ஆக்கணும். இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மிக்ஸ் ஆக்கணும். பின்னத்தில் சூடாயிட்டிங்கன்னு கிட்டும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு எடுக்கிறோம். ஒருக்கமே ஃபஸ்ட்டுக்கு பால் பீத்தியப்பமே தேங்கிட்ட பால் பீத்தியப்பமே ஃப்ளேம் ஹை ஆக்கிட்டு பைக்கண்டா லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்கிறோம். ஈ மெத்தடு லேஹல் செம்ம பெனிஃபிட்ஸ் உண்டு. நடு நம்பலத்துக்கு, முது நம்பலத்துக்கு, பின்ன ஹேர் ஃபால்ஸுக்கு, பின்ன பச்சிட இதுக்கு எல்லாத்துக்கு இது பெஸ்ட் ரெமிடி ஆகிட்டுக்கிடு. இது தோராவகு பின்ன ஹெல்த்துக்கு மெயினாகிட்டு நல்ல ஹெல்த்தி ஆகிட்டுக்கோன்னு டாயங்கும் ஈ லேஹா பெஸ்ட்டு லேஹா ஆகிட்டுக்கிடு. அல்லான்ட்டு பின்ன பெல்கோகு இடி தடி நல்ல கலர் பர்னோகும் ஈ லேஹா பெஸ்ட் ஆகிட்டுக்கிடு. அதுமல்லான்ட்டு ஈ மெத்தட லேகத்தில் செம்ம ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸு, பொட்டாசியம், ஆல்கலாய்ட்ஸு எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. சண்டம்பால் பீத்திட்டாயிட்டு இது சந்த பாயில் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடு. இப்போ இது நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் பேக்கா டெலிவரி ஆகியவங்க எல்லாம் நல்ல ரெமிடி ஆகிட்டிக்கிடு லேஹாயிட்டிக்கிடு இது தின்னோகு. இது பின்ன செம்ம சப்பூர இருந்தங்கெல்லாம் தடி பைக்கோகு நல்ல மருந்தாயிட்டிக்கிடு. ஒரு 3 months கண்டினியூஸ் ஆகிட்டு நீங்கள் சம்மா இதில் தின்றிங்கு வெயிட் கெயினு 100% ஆகிடும். பிரைட் மாரெல்லாம் இருந்தெங்கு நல்ல கலரும் பண்டு இது தின்றிங்கு. இது ஒரு 100% ரிசல்ட் கிட்டு நல்ல மெத்தட லேஹாயிட்டிக்கிடு. இது நீங்கள் கைப்பை அங்கே நெந்திரம் அங்கே நெரிச்சிட்டு இருந்தேங்க அங்கே நெந்திரம் கைப்பெந்திரமாக உள்ள நல்ல மதுர் ஆகிட்டு டேஸ்ட் ஆகிட்டுக்கிடு. சிலப்பை இது ஆக்கி வச்சு ஜண்டு நாளுத்த தீரோகுமாயி அத்தனை டேஸ்டி ஆகிட்டுக்கிடு. இது நீங்கள் இது மெத்தடை மருந்து கைப்பை உண்டு இந்த பியாரிக்காண்டா 100% கேரண்டி. இது இப்போ இங்கே சந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஆகிட்டாம்போ இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பால் பீத்தி கொடுக்கா தேங்கிட பால் கூட நாங்கள் 1.5 கடி தேங்காய் எடுத்தோன்றே. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பால் எல்லாம் பீத்தி கொடுத்துட்டு சந்தா மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறோம். பால் பீத்தியப்போ லோ ஃப்ளேம் ஆக்கணும். பின்ன அது சந்தா சூடாகிட்டு எல்லாம் ஒரே போல் மிக்ஸ் ஆகிட்டு கிட்டால் பின்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சேங்க மை. ஈ மெத்தடில் ஹேக்கும்போ நீங்கள் ஒரு தெல்லும் தண்ணி பூலாத்தவில் நோக்கிடணும். அல்லான்ட்டு தண்ணி எந்திரம் ஆட் ஆக்கும் போண்டா எக்ஸ்ட்ரா. இதே ப்ரொசீஜரில் இங்கே நேக்கிங் மெய் தண்ணி பீத்தியங்கு நாங்கள் லேஹா வேக பெடுக்காவிடும் செம்ம நாள் வேக்குகாவில்ல. ஜண்டம்பால் பீத்தியல் பின்ன நாங்கள் கைபுடான்ட்டு மிக்ஸ் ஆக்கியோன்ட்டு வேணும். ஒர்க்க சூடாயில் பின்ன தெல்லு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைபுடான்ட்டு சந்த மிக்ஸ் ஆக்குறோம். நான் முப்பாட்டை மெத்த அறுக்கும்போமே டேஸ்ட்டுக்கு போய் உப்பிட்டோன்ற ஒரு தெல் நீங்கள் மறந்துட்டு இருந்தீங்க மீத்து ஈ ஸ்டேஜில் நீங்கள் உப்பிட்டோலா. பின்ன இதுக்கு நீங்கள் வேணுங்கு தெல் 1/2 teaspoon ஏலக்கீடு பொடியும் ஜீரகிடு பொடியில் இட்டோலா ஃப்ளேவருக்கு வேணாயிட்டு. நாங்கள் அவட எந்திர மேட் ஆக்கியோ இல்லை. சுகர் எல்லாம் இருந்தாங்க இத்தரை சர்க்கரை டண்டா தெல் குரோடி இட்டேங்க மை. இது ஆக்குகுனங்கு செம்ம நேரம் இருந்து வேண்டாம். இப்போ இது ஆயோ பண்ணுறு சைட்லெல்லாம் ஆயில் புட்டு உண்டு நோக்குறோம். நாங்கள் இட்டு நெய்யெல்லாம் புட்டு பண்ணோம் உண்டு. பின்ன இக்கு நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இட்டு கொடுக்க ட்ரை நட்ஸ் எல்லாம் இட்டு கொடுத்தோம்லாம் இட்டுட்டு சந்த ஒருக்க மிக்ஸ் ஆக்குறோம். இது இப்போ ஆயோ பண்ணுறு இன்னொரு 5 minutes சந்த இங்கேனா மிக்ஸ் ஆக்கிங் மை. ஈ டைம்லெல்லாம் நீங்கள் டேஸ்ட் நோக்கிங்க இது நல்ல கைப்பாயிட்டிக்குது. இது எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு எல்லாம் சமாயில் பின்னமே இதில் டேஸ்ட் எல்லாம் சமாயிட்டு கிட்டுரு. நாங்கள் இப்போ நாங்கள் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிடா ஈ கன்சிஸ்டன்சியில் இந்தங்க மை நோக்குறோம். இது பின்ன சப்பையில் பின்ன இன்னும் தெல்லு திக்காக உடையுது. நாங்கள் இது சப்பையில் பின்ன ஒரு குப்பிடு ஜாரில் இட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைச்சதில் தின்னுடான்ட்டு முன்னாலும் ஒரு 15 minutes படுத்து வைக்கிறோம். பின்ன அது ஃப்ரிட்ஜில் வச்சதில் ஐஸ் எல்லாம் போயிட்டு சப்பையில் பின்ன தின்னங்காய்த்து தின்னுடாண்டி ஒரு தெல்ல நேரம்னாலும் பருத்து வச்சங்காய்த்து இல்லைங்க இது பருத்த வச்சங்கும் இந்த பெட்காவில் ஆயங்கும் செம்ம நாள்லேருந்து இருக்குல்லன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சங்க நீங்கள் இது எத்தனை நாள் வச்சங்கும் எந்த பெட்க்கு எந்த மாவுக்கு போகல அங்கே நாய்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெட்டர் ஆகிட்டுக்குது. இங்கே இந்த ஒரு குப்பிட ஜாரில் இட்டு வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சங்க எந்த மாவில்லை
പിന്നെ നിങ്ങൾ ഈ മെത്തഡ് ലാഹത്തെ തിന്നുകെടുക്കുമ്പോൾ ഇതുക്ക് നിങ്ങൾ വൺക്ക് സ്പൂൺ ഇടണം, നല്ല ഡ്രൈ ഇന്ന സ്പൂൺ ഇടണം. എന്തെങ്കിൽ ചണ്ടിന്ന് സ്പൂൺ എല്ലാം ഇട്ടെങ്കിൽ മെത്ത ബെഡ്ക്കവിടെ ചാൻസസ് ഇക്കട് ഐക്ക് വേണായിട്ട്. ഈ വീഡിയോത്തിൽ നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ഡൗട്ട്സ് ഇന്നെങ്കിൽ കമൻറ്റ് ബോക്സിൽ കേക്കൊരു. അങ്ങനെ ഈ വീഡിയോ ഇഷ്ടമായിട്ടിരുന്നെങ്കിൽ ലൈക്ക് ആക്കൊരു. പിന്നെ നിങ്ങൾ എല്ലാ ഫാമിലി ഫ്രണ്ട്സ്ക്ക് എല്ലാവർക്കും ഷെയർ ആക്കൊരു. ആരെല്ലാം സപ്പോർട്ട് ഉള്ളാരോ അങ്ങനെ എല്ലാവർക്കും ഷെയർ ആക്കി കൊടുക്കൊരു. കമൻറ്റ് ആക്കൊരു, സബ്സ്ക്രൈബ് ആക്കൊരു ഞങ്ങളുടെ ചാനലിൽ. താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്.